Hi friends, welcome to Minska Tamil. Ellare eppadi irukkeenga? Last video la vandu saree pre pleating, ironing and folding video potrunden. So paakadhaanga link vandu description thara neenga poi paathu therinjikonga. Indha video la pathinga saree drapping da paakaporum. So saree ku vandu maina pathinga inskirt. Inskirt vandu ippa recent ah pathinga nammoda shape thanda mari shape paarungra material namak kadaikudhu. Adhu innume fit ah kadaikum. Appadi kadaikadhaanga neenga cotton inskirt vechirundinga adhume kuda indha mari இன்ஸ்கர்ட் ஓட நாட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைடுல வர மாதிரி டைட்டா கட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்க டைட்டா கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப்பும் கிடைக்கும். கட்டிட்டு ஒரு சைடு இழுத்து ரைட் சைடுல வந்து நல்லா பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாரீ எடுத்து நம்மளோட ப்ளவுஸோட பாயிண்ட் அந்த லைனில் கரெக்டாக வந்து நீங்கள் சொருகணும். அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே வந்து சொருகிட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஒரு சுற்றிட்டு வந்துட்டு அந்த சுற்றின பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உள்ளே சொருகிட்டு டைட்டாக சொருகணும். டைட்டாக மீன்ஸ் உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களோட நீங்கள் உடம்பாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். அதனால் இழுத்து இழுத்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா கரெக்டாக சுற்றிக்கோங்க. இப்போ சுற்றுறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து நான் அங்குலம் உங்களுக்கு சொல்லியிருந்தாலே மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரண்டில் பாருங்கள் கரெக்டாக அந்த வயிற்று பகுதியில் வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நிற்குது. முந்தானை பகுதியும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து நான் வந்து அவங்களுக்கு முந்தானையும் போட்டுட்டு ஒரு ஷோல்டருக்கு பின்னாடி ஒரு பின் குத்திக்கிறோம். இப்போ அந்த முந்தானை பகுதியை வந்து நல்லா ஷேப் எடுத்துட்டு நம்ம அயன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மடிப்பை வந்து கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து டைட்டாக சாரீ கொண்டு வந்து ஃப்ரண்ட் செக்ஷனில் நம்ம இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு வந்து அங்கே வந்து அந்த சுருக்கமே இல்லாத மாதிரி பார்த்து ஃபுல்லாக டைட்டாக இழுத்துட்டு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபோல்டே இல்லாத மாதிரி டைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷேப் நல்லா தெரியும். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் ப்ளீட்டாக வரும்போது உங்களுக்கு சாரீ பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து ஒரு பின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டைட்டாக இருக்கிறனால முந்தானை பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ கலையாமல் இருக்கும். ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீ நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த நம்ம ஃப்ரண்டில் ப்ளீட்ஸ் எடுத்தது வந்து நம்ம சொருகிட்டோம். அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சொருகிட்டு இப்போ சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சாரீயை எடுத்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து ரைட் சைடில் இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த மடிப்பு ப்ளீட்ஸு ஷேப் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். அதை ஒரு சுற்றி சுற்றி நல்லா சொருகிடுங்க. சொருகினதுக்கப்புறமா இப்போ நம்மளோட சாரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஷேப்பாக அழகாக தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த மடிப்பு அந்த ஷோல்டரில் வந்து பின் குத்திருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரில் குத்தாமல் ஷோல்டருக்கு பின்னாடியும் ஷோல்டருக்கு முன்னாடியும் ரெண்டு பின்னு குத்திக்கோங்க. அந்த மாதிரி குத்தும்போது உங்களுக்கு ஷோல்டரில் வந்து அந்த தூக்கிட்டெல்லாம் இருக்கும் சில பேர்த்துக்கு, அந்த மாதிரி இருக்காமல் நீட்டாக அந்த ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அந்த கர்வாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடம்பு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா முன்னாடி ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனை உள்பகுதியாக எடுத்து நீங்கள் ப்ளவுஸோடு பின் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த பார்ட்டை உங்களுக்கு வந்து தெரியாமல் நான் போட்டு சைடாக திரும்பும்போது கூட அந்த பார்ட் வந்து உங்களுக்கு தெரியாமல் கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ப்ளீட்ஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, முன்னாடி எடுத்தோம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவங்கள வந்து இப்படி ஒரு டேர்ன் பண்ண சொல்லிட்டு இழுத்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு வந்து அழகாக தெரியும், மடிப்பு வந்து கலையாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு இருந்தாலுமே இப்போ வந்து உடம்பு இல்லாத மாதிரி நல்லா அழகாக ஷேப்பாக தெரியுது, ஒல்லியாக தெரியுது அவங்களுக்கும். பின்னாடியும் பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா இழுத்துட்டு கட்டினனால பின்னாடியும் வந்து அவங்களுக்கு ஷேப்பாக தெரியுது. ஸோ நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும்போதே அயன் பண்ணி நீட்டாக ஃபோல்ட் பண்ணனால இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அயனிங் மிஷின் வச்சு நம்ம எதுவுமே அயன் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி அயன் பண்ணாமே அவங்க சாரீ பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம கட்டியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த முந்தானி வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம கட்டும்போது ஹைட்டாக இல்லாதவங்க கூட ஹைட்டாக தெரியுவாங்க. ஸோ இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் இருந்தாலுமே அந்த சாரீ கட்டின விதம் பார்த்திங்கனாக்கா ஒல்லியாக தெரியுது.
ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற அந்த முந்தானியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம கட்டி வைக்கும் போது அழகாக தெரியும். அயன் பண்ணனால அந்த முந்தானி வந்து அவங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடி ஒரு கையில் வந்து சுற்றிட்டு போடும்போது இந்த சைடு இன்னொரு கையில் வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகும்போது பார்ட்டிகுலாக ரொம்ப நல்ல லுக்காக தெரிவாங்க, கொஞ்சம் ஹைஃபையாக தெரிவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முந்தானியை எடுத்து கொஞ்சம் முன்னாடி போட்டோம்னாக்கா வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்மளுக்கு லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த முந்தானியை வந்து அந்த ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ராஜஸ்தானி ஸ்டைலில் கூட நம்மளுக்கு இந்த சாரீ வந்து ட்ரேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படியெல்லாம் முந்தானி போடுறோமோ அதெல்லாமே நம்மளோட ஓன் கிரியேட்டிவ் ஓன் ஸ்டைலாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஃபுல் லுக்கும் பாருங்கள், சாரீ சைடில் வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் நல்லா அழகாக தெரியுது, முன்னாடி மடிப்பும் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட மேக்கப் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து எப்படி வந்து காண்டாக்ட் லென்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது, எந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஷேடோஸ் எப்படி வந்து போடணும், அந்த மாதிரி நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.